அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இஃப்தார் ரெசிபி. மேகியை வச்சு பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் எங்கே பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மேகி பாக்கெட்டை நான் ஓப்பன் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். அது நல்லா பாயில் ஆகணும். இப்போ குக் ஆயிடுச்சு. நம்ம நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு இதில் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் நாலு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு மூணு, தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன், ஒரு பாக்கெட் மேகி பவுடரும் சேர்த்துக்கோங்க. அதோட கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அந்த மேகியில் உள்ள தண்ணியே நமக்கு போதும். தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை. இன்னொரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தண்ணி கால் கப் சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டில் நான் மைதா டெஸ்ட் பண்ணிக்கிறேன். செஞ்சு வச்சுட்டோவை அதில் வச்சிடலாம். நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கார்ன்ஃப்ளவரில் இதை கோட் பண்ணிடலாம். அப்படியே பிரெட் க்ரம்ஸ்லையும் கோட் பண்ணிக்கோங்க. இதில் மேகி சேர்த்துருக்கோம் தான், ஆனால் சேர்த்த மாதிரியும் நமக்கு தெரியாது. மீடியம் ஹீட்டில் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம். மேகியை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம இஃப்தாருக்கு ஸ்நாக்ஸ் தயார் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாக டெய்லி நம்ம செஞ்சதே திருப்பி திருப்பி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாயிரும். நம்ம மேகி வச்சு பண்ணியிருக்கனால அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, குக் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். மேகி ஒரு ரெண்டே ரெண்டு பொட்டேட்டோ, பாயில் பொட்டேட்டோ வச்சு சூப்பரான ரெசிபி தயார் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸுங்க, குயிக்காக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் முத நாளே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் பரட்டி ஒரு ஜிப்லாக் கவரில் வச்சு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அந்த டைம் எடுத்து நம்ம ஈஸியாக பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம எப்போதுமே ஃப்ரீசரில் வச்சு எடுத்து பொறிக்கிறது இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.